உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, எஃப்ஐஆர் மற்றும் சார்ஜ்ஷீட் அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லுவாங்க, அதாவது தமிழில் வந்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை. இந்த முதல் தகவல் அறிக்கைக்கும் குற்றப்பத்திரிகைக்கும் என்ன வித்தியாசம், ஏன் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு அவ்வளவு காலதாமதம் ஆகிறது என்பதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல் தகவல் அறிக்கை என்ன அப்படின்னா, ஒருவர் வந்து பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்ட நபர் வந்து குற்றவியல் விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் அதனுடைய பாதிப்பு இருக்கிறது என்றால் வந்து அவர்கள் வந்து காவல் நிலையம் சென்று முறையிடலாம். உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் உரிமைகள் நீதிமன்றம் தான் செல்ல முடியுமே தவிர காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முடியாது. குற்றங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் மற்றும் அந்த குற்றவியல் விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தால் வந்து அதை தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தால் மட்டுமே காவல் நிலையத்தில் வந்து அவர்கள் புகார் அளிக்க முடியும். அவ்வாறு புகார் அளிக்கும் பொழுது அதற்கு காவல் நிலைய அதிகாரி வந்து முகாந்திரம் இருந்தால் மட்டுமே வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். அதாவது காக்னைசிபிள் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். கொடுங்காயம் மற்றும் கொடும் குற்றமாக இருக்கிறது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள்கடத்தல் மற்றும் குழந்தைகளை வன்கொடுமை செய்தல், இது போன்ற வழக்குகள் வந்து எந்தவித விசாரணையுமின்றி முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்வாங்க. நான் காக்னைசிபிள் அஃபென்ஸ் என்று சொல்லுவாங்க சிறு குற்றங்கள். அவ்வாறு குற்றங்கள் இருப்பதற்கு வந்து அவர்கள் விசாரணை செய்து முகாந்திரம் இருந்தால் மட்டுமே வந்து அவர்கள் வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்வார்கள். இப்ப இந்த சார்ஜ்ஷீட்ல வந்து என்னென்ன தகவல் எல்லாம் இருக்கும், எவ்வளவு காலத்துக்குள் இந்த சார்ஜ்ஷீட் வந்து ஃபைல் பண்ணணும் என்பதையெல்லாம் பற்றி அடுத்து பார்ப்போம். எஃப்ஐஆர் போட்டாச்சு, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தாச்சு. பதிவு செய்த நாளிலிருந்து 10 வருடத்திற்கு அவர் கொடுத்த புகார் வந்து அந்த புகாரின் தன்மை வந்து கொடும் குற்றமாக இருந்து அதற்கு தண்டனை இந்திய தண்டனை சட்டப்படி 10 வருடத்திற்கு அதிகமாக அந்த தண்டனை இருக்கிறது என்றால், அவரை வந்து கைது பண்ண நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் வந்து அந்த புலன் விசாரணையை முடித்து அவர் வந்து நீதிமன்றத்தில் அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட், அதாவது குற்ற பத்திரிகைன்னு சொல்லுவாங்க, அந்த சார்ஜ்ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணணும். நீதிமன்றத்தில் வந்து வழக்காக பதிவு செய்து வழக்கு விசாரணையை வந்து தொடங்க வேண்டும். அதே வந்து அந்த கொடுத்த புகார் வந்து அதற்கு தண்டனை இந்திய தண்டனை சட்டப்படி அந்த புகாருக்கு 10 வருடத்திற்கு குறைவாக தான் அந்த தண்டனை கிடைக்கும் என்றால் அந்த குற்றவாளிக்கு அந்த எஃப்ஐஆர் பதிவு அந்த குற்றவாளியை வந்து கைது செய்த நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை அந்த சார்ஜ்ஷீட் வந்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பித்து அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும். இப்ப இந்த குற்றப்பத்திரிகையில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஆர் இருக்கும். எஃப்ஐஆருக்கு அடுத்து அந்த புகார் கொடுத்தவர்கள்ட்ட வந்து வாக்குமூலம் வந்து வாங்குவாங்க. குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 161 உட்புரிவு 3 கீழ் வந்து வாக்குமூலம் வாங்குவாங்க, இந்த புகார் கொடுப்பதற்கான வாக்குமூலம். அப்புறம் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் விட்னஸ் அவர்களிடம் வாக்குமூலம் வாங்குவாங்க. அது சம்பந்தமான விசாரணை அடிப்படையில் வந்து யார் யாரிடமெல்லாம் விசாரித்தார்களோ அவர்களிடம் இருந்த வாக்குமூலம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்களிடம் வந்து அந்த சம்பவம் சம்பந்தமான தொடர்புடைய அனைத்து நபர்களிடம் வந்து அந்த 161(3), அதாவது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 161 உட்பிரிவு 3 கீழ் வந்து வாக்குமூலம் வாங்குவாங்க. அந்த வாக்குமூலம் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்னா, அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து பார்வையிட்டு சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை மகஜர் என்று சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, வந்து ஒரு இறந்தவர் அப்படியே தான் இருப்பாரு, அதுக்கு மேல ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க, அதுதான் வந்து பார்வை மகஜர். அந்த பார்வை மகஜர் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வரைபடம், அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்
எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, சம்பவம் நடந்த இடம், அவர் எப்படி படுத்து கிடந்தாரு, அந்த சம இது சம்பந்தமான ஒரு மாதிரி வரைபடம் எப்படி அந்த இடத்துல இருந்ததை வந்து ஒரு வரைபடமா ஸ்கெட்ச் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல கைப்பற்றினது என்னென்னலாம் கைப்பற்றினாங்களோ அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் ரெடி பண்ணுவாங்க. மரணம் அடைந்திருந்தாருன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஏமாற்றம் அடைந்த பணம் மோசடி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது சம்பந்தமான ஆவணங்கள், இது போன்ற அனைத்து அந்த குற்றத்திற்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் வந்து அதுல அந்த சார்ஜ்ல இருக்கு. அடுத்து கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகளிடமிருந்து பெற்ற அந்த ஒப்புதல் வாக்குமூலம், அந்த ஒப்புதல் வாக்குமூலமும் அதுல இணைச்சிருப்பாங்க. அந்த ஒப்புதல் வாக்குமூலம் வந்து அடித்து துன்புறுத்து தான் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கல அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக அந்த ஏரியாவில் உள்ள விஓஓ, அந்த விஓஓ வந்து பக்கத்துல வச்சிருக்காங்க, வச்சிருந்து தான் விசாரணை தொடங்குவாங்க. ஆனா அப்படி இல்லாட்டாலும் விஓஓ வர வச்சு கையெழுத்து போட வச்சிருவாங்க, எங்களுக்கு முன்னாடி தான் இந்த விசாரணை நடைபெற்றது, நியாயமாகத்தான் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி அவரோட கையெழுத்தும் அந்த சார்ஜ்ல இருக்கும். யார்கிட்டனா அக்யூஸ்ட்ல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கும்போது. அதற்கு அடுத்து என்ன இருக்கும்னா, யார் யாரு என்னென்ன கிரேட்ல அக்யூஸ்ட் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இதர தகவல் எல்லாமே சேர்ந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபைனல் ரிப்போர்ட். ஃபைனலாக முடிச்சிருவாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு கோர்ட்டுக்கு வந்து இப்போ விசாரணையை தொடங்கலாம் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த சார்ஜ். இதுதான் வந்து இந்த எஃப்ஐஆருக்கும் இந்த சார்ஜ் ஷீட்டுக்கும் உள்ள வித்தியாசமாகும். நன்றி, வணக்கம்.